கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இருதயத்தை பலப்படுத்தும் இறைவன். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 31 வசனம் 24. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். இந்த திருப்பாடலின் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் தேவைகளோடு வாழ்கின்றவர்கள் ஏராளம். என்னுடைய பாடுகள் எப்போது ஒரு முடிவுக்கு வரும்? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? எப்போது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்? திருமணம் நடக்கும்? கடன் பாரங்கள் நீங்கும்? எப்போது குழந்தை பிறக்கும்? நான் விரும்பிய காரியங்கள் கைகூடி வருமா என்ற பல்வேறு கேள்விகள் நம் மனதில் எழக்கூடும். பிரியமானவர்களே, உலகங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவனோ உங்களை பார்த்து, மகனே மகளே, உன் கடவுளாகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். உங்களுக்காக இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த மாபெரும் திட்டங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும், இயேசுவே, இந்த நாளில் நம்பிக்கைக்குரிய திட்டத்தை வழியை எனக்கு வைத்திருக்கின்றபடியினால் உம்மை சோஸ்தரிக்கின்றேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்காக திட்டமிட்டிருக்கும் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களை காக்கும் அக்கினி மதிலாய் ஆண்டவர் உங்களோடு கூடவே இருந்து உங்களை பலப்படுத்துவார். வாலிபன் ஒருவன் தனது வேலையை இழந்து போனான். பல வருடங்களாக வேலை தேடியும் அவனால் ஒரு வேலையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனது எல்லா முயற்சிகளும் வீணானது. அவன் ஒரு மதுபான பிரியனாகி இறைவனை மறுதளித்தான். இறுதியில் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருக்கும்போது, அன்று காலை வேளையில் டெலிவிஷனில் ஒளிபரப்பான ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை கேட்கலானான். ஜப வேளையில், நீ உன் உயிரை எடுக்காதே, இயேசு நீ வாழ்வதற்கான விலை கிரயத்தை சிலுவையில் ஏற்கனவே கொடுத்து விட்டார். வேலை உன்னை தேடி வரும், நீ இயேசு வண்டை வா என்ற வெளிப்பாட்டை கேட்டவுடன் ஒரு பெரிய சமாதானம் அவனை நிரப்பியதை உணர்ந்தான். மறுநாளே அவனுக்கு ட்ரக் டிரைவர் வேலை கிடைத்தது. தனது முதல் மாத வருமானத்தை ஊழியத்திற்கு கொடுத்து, நான் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை என்று அந்த ஊழியக்காரர்களிடம் மகிழ்ச்சியுடன் கூறினான். பிரியமானவர்களே, கடவுளுடைய கண்கள் உங்களை காண்கின்றபடியால் அவர் உங்கள் வேதனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதிருங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கின்றார். கடவுளுக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். அந்த திட நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உற்சாகமூட்டும் சாட்சிக்காக நன்றி. உமது நன்மைகளை நம்புகின்றோம். நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். என் குறைகளை நீக்கி போடும். என் தேவைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகின்றேன். நீரே அவைகளை சந்தித்தருளும். நீரே என்னை சிறப்படுத்துகிற இறைவன். உம்மையே பற்றி கொள்ளுகின்றேன். எனக்கு உதவி செய்தருளும். உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றேன். எனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் தந்து சிறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.